மலை மேலே இருக்கிற மிக அடர்ந்த காடு அது. யானைகளும் புலிகளும் நிறைந்த அந்த காட்டில் இருக்கிற ஒரு டேமுக்கு நடுவில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு தனி தீவில் நம்ம செப்பரேட்டாக தங்கறதுக்கு உண்டான மூங்கிலாலான ஒரு மர வீடு இருக்குது. அந்த மர வீட்டில் ஒரு நாள் நைட் நம்ம ஸ்டே பண்ண அந்த திக் திக் இரவுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்ப்போம். ராம்ஸ் மைண்ட் விஷன் சார்பாக நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள மிக அடர்ந்த காட்டுப்பகுதிகள் அமைந்துள்ள இயற்கை எழில் கொஞ்சம் பரம்பிக்குளம் என்னும் பகுதிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். பரம்பிக்குளம்னு உங்களுக்கு ஞாபகம் வருது, கொங்கு நாட்டு விவசாயிகள் உயிர்நாடி திட்டம், அந்த பிஏபி பாசன திட்டம் இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வருது. எஸ், அந்த அணை அமைஞ்சுள்ள இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இப்போ பாருங்கள், அந்த போகிற வழியில் பெருவாரி பள்ளம் அப்படிங்கிற ஒரு அணை இருக்குது. அந்த அணைக்கு நடுவில் இந்த தீவு ஒன்று இருக்குது. இந்த தீவில் இடையில் அமைஞ்சிருக்கிற அந்த மூங்கிலாலான வீடு மரத்தில் அமைச்சிருக்காங்க. அங்கே தான் வந்து நம்ம ஒரு நாள் இரவு தங்கி அங்கே இருக்கிற அனுபவங்களை வந்து உங்களுக்காக பகிர போகிறோம். இதுக்கு நம்ம முதல் செய்ய வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம எங்கே இருந்தாலும் பொள்ளாச்சி வந்துடணும். இந்த பொள்ளாச்சியிலேருந்து நம்ம ஆனைமலை, வேட்டைக்காரன் புதூர் மற்றும் சேத்துமடை தாண்டி டாப் ஸ்லிப் வழியாக இந்த பரம்பிக்குளத்தை வந்து நம்ம அடைய முடியும். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கோம். போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா இரு சைடும் பார்த்திங்கன்னா அந்த புளிய மரங்கள் தோரணம் மாதிரி அமைஞ்சு நம்மளை வரவேற்று கூட்டிகிட்டு போகும். அந்தளவுக்கு வந்து ஒரு அழகான ரோடு இந்த ரோடு. நாம் இப்போ சேத்துமடையில் இருக்கிற ஆனைமலை டைகர் ரிசர்வ் அந்த செக் போஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த செக் போஸ்ட்டில் வந்து நம்மளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு, வண்டி நம்பர் எல்லாமே கொடுத்துட்டு, இங்கிருந்து தான் நம்ம மலைப்பாதை ஸ்டார்ட் ஆகுது. இங்கிருந்து வந்து நம்ம பயணத்தை தொடங்குவோம். டாப் ஸ்லிப்பை கடந்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கேரள எல்லைக்கு வந்திருக்கோம். கேரள எல்லை இது ஆனைப்பாடி செக் போஸ்ட்டு. இங்கே தான் பாருங்கள் பரம்பிக்குளத்தோட நுழைவு வாயில் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு பாருங்கள். டைகர் ரிசர்வுக்கு உண்டான ஒரு அர்த்தமாக பாருங்கள், மேலே அந்த டைகர் எவ்வளோ பிரம்மாண்டமாக நின்றுட்டு இருக்குன்னு. இதையோ பரம்பிக்குளம். இந்த ஆர்ச்சிக்கு கீழே இருக்கிறதா ஃபாரஸ்ட் ஆஃபீஸ். இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட நேம், ஆதார் நம்பர், அது போக பார்த்திங்கன்னா நம்ம வந்திருக்கிற வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ், இது எல்லாமே கொடுத்து தான் நம்ம உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இது எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் சென்டர் இங்கே போகணும். இங்கே போனால் தான் நம்ம மேற்கொண்டு நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து அனுமதிப்பாங்க. இதோடு நம்ம வண்டியை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம உள்ள அக்கமெண்டேஷன் எடுத்திருந்தால் மட்டும்தான் நம்ம வண்டியை வந்து உள்ளே அவங்க அனுப்புவாங்க. நாங்கள் ஆல்ரெடி வந்து அக்கமெண்டேஷன் புக் பண்ணியிருந்ததுனால அங்கே போய் அந்த இன்ஃபர்மேஷன் சென்டரில் வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மளுக்கு உண்டான அலாட்மெண்ட் வாங்கிட்டு அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு கைடு அனுப்புவாங்க. அந்த கைட் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம வெக்கேட் பண்ணுற வரைக்கும் நம்ம கூட தான் இருப்பாங்க. அந்த கைடு தான் நம்ம ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வழி நடத்துவாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, அங்கே இருக்கிற ட்ரைபிள்ஸ், அவங்களோட தான் நம்ம இப்போது தங்குற இடத்துக்கு போகிறோம். வாங்க. நாம் இப்போ ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க அனுப்பின கைடோடு வந்து இப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம இப்போவே தங்குற இடத்துக்கு போகிறது கிடையாது, ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா ஜங்கிள் சஃபாரி, அதாவது ஃபாரஸ்ட் சஃபாரி இன்க்ளூடிங், நம்ம ஓன் வெஹிக்கிளில் தான் அதில் போக முடியும். அப் அண்ட் டவுன் ஒரு 50 கிலோமீட்டர் வரும். பரம்பிக்குளம் டேம் வரைக்கும் போயிட்டு நம்ம ரிட்டர்ன் திரும்பி வர மாதிரி இருக்கும். அந்த சஃபாரி வீடியோ இந்த இதில் நாங்கள் போடலை, அது தனி வீடியோவாக வரும். ஏன்னா அது ரொம்ப லென்த்தியாக இருக்கிறனால உங்களுக்கு போர் அடிச்சிடும். அந்த வீடியோ தனியாக ஒரு இதில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபாரஸ்ட்டில் போயிட்டுருக்கோம். போயிட்டு நம்ம தங்குற இடத்துக்கு உண்டான வீடியோஸ் தான் அவனி வரப்போகுது. இந்த ஃபாரஸ்ட் சஃபாரியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 டேமு, அது போக பார்த்திங்கன்னா பல வியூ பாயிண்ட், இது எல்லாமே வந்து இன்க்ளூடிங்கில் வரும். இடையில பார்த்திங்கன்னா கன்னிமரா தேக்குன்னு ஒரு தேக்கு மரத்தை பார்க்குறது வரும். நம்ம தங்குற இட வீடியோ மட்டும் பார்ப்போம். வாங்க. இந்த சஃபாரியில் முக்கியமான ஸ்பாட் தூணக்கடவணையில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இங்கிருந்து நம்ம தங்க போகிற இடத்துக்கு நம்ம இப்போது கிளம்பி போக போகிறோம். நைட்டு பார்த்திங்கன்னா டின்னர், காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம தான் வாங்கிட்டு போகணும் எல்லா பொருளுமே. ஏன்னா வந்து அவங்க வந்து இந்த பேக்கேஜில் வந்து ஃபுட்டு நம்மளுக்கு கிடையாது. அதனால் வந்து நாங்கள் ஊர்லேருந்து வரும்போதே க்ரோசரி சைடு எல்லாமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். சிக்கன் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படிங்கிறக்காக பார்த்திங்கன்னா பரம்பிக்குளம் ஊரில் பார்த்திங்கன்னா அவங்க சிக்கன் ஷாப் சொல்லியிருந்தாங்க. அங்கேருந்து சிக்கன் ப்ளஸ் முட்டை வாங்கிட்டு நாங்கள் இப்போது வந்துட்ருக்கோம். இந்த பொருளெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த ட்ரைபல்ஸ்கிட்ட கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே தங்கறக்கு தனியாக ஒரு ரூம்ஸ் இருக்குது. அங்கே சமைக்கிற சமையல் கூடம் இருக்குது. அங்கே வச்சு நம்மளுக்கு எல்லாமே என்ன வேணுமோ அவங்க சமைச்சு கொடுத்துருவாங்க. அதாவது நைட் டின்னர், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே. நாங்கள் வந்து சப்பாத்தி, சிக்கன் கறி, அதுபோக முட்டை பொரியல், ஒயிட் ரைஸ், ரசம், இதுக்குண்டான எல்லா ஐட்டமே வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அதுபோக பார்த்திங்கன்னா காஃபி தூள், டீ தூள்,
இது எல்லாமே கொடுத்துருக்கோம். நம்ம அவங்க எப்படி கவனிக்க போகிறாங்க, அந்த ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நீ வரப்போகிற வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறீங்க. நம்ம இங்கே இந்த துணக்கடை வனையிலேருந்து இப்போ கிளம்பி நம்ம தங்கரடை பெருவாரிப்பள்ளி ஐலாண்டுக்கு இப்போ போக போகிறோம். இந்த அழகிய மூங்கில் படகுல தான் நம்ம தங்கியிருக்க இடத்துக்கு நம்ம போக போகிறோம். இது வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிற அந்த பழங்குடி இனத்தவர்களே செஞ்ச ஒரு மூங்கில் படகு தான் இது. பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இதில் பயணம் செஞ்சதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ரீச் ஆன 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா லைட்டிங் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது, வீடியோ எடுக்க முடியல. பாருங்கள் வீடியோ எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. ரொம்பவே இரிட்டேட்டதுனால பார்த்தீங்கன்னா போட்மேன் வந்து போட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கினாங்க. ஏன்னு கேட்டதுக்கு அனிமல்ஸ் இருந்தால் தெரியாது அப்படிங்கிறனால வந்து கொஞ்சம் தயங்கினாங்க. கூட வந்து கைடு தைரியம் கொடுத்தான் போட் எடுக்க சொன்னார். நாங்கள் வந்து எங்கள் கையில் இருந்த 2 டார்ச் வச்சுருந்தோம். அந்த டார்ச் வெளிச்சத்தில் அந்த தீவு நோக்கி நாங்கள் போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்ஸ் தான் லைட்டிங் இருக்குது. அதனால் வந்து நம்ம வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது, அந்த லைட்டிங் பத்தாது அப்படிங்கிறனால. பார்த்தீங்கன்னா இனி மேற்கொண்டு வர வீடியோஸ்லாம் காலையில் எடுத்த வீடியோஸ் மட்டும்தான் வரும். வாங்க காலையில் எடுத்த வீடியோஸோடு இந்த வீடியோவை தொடருவோம். நாங்கள் தீவுக்கு போய் இறங்கினதையுமே நாங்கள் ரூமுக்கு மேலே ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம். நாங்கள் கொண்டு வந்திருந்த க்ரோசரிஸ் சிக்கன் ஐட்டம் எல்லாம் அவங்க சமைக்கிறதுக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் இருக்கும், டின்னர் ரெடின்னு வந்து அவங்க கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்றதுக்கு இப்போ கீழே போகிறோம். எங்கிட்ட இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் அந்த வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்திருக்கோம் நைட் டைமில். அது உங்களுக்காக பாருங்கள் இப்போ வருது. நாங்கள் இப்போ நாங்கள் நைட்டு டின்னர் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மேலே வுட் ஹவுஸுக்கு தூங்குறதுக்கு வந்துட்டோம். எங்கிட்ட இருந்த பவர்ஃபுல் டார்ச் 2 இருந்துச்சு. அதோட வெளிச்சத்தில் இந்த ஐலாண்ட் வியூ வந்து நீங்கள் இப்போ ஒரு வீடியோ மினி வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. இது முடிச்சுட்டு எங்களுக்கு தூக்கம் வந்துச்சு, நாங்கள் தூங்குறதுக்கு போயிட்டோம். ஆனால் எங்களுக்கு சரியாக தூக்கம் வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டுக்கு மேலே ஒரு தகர செட்டு தான் போட்டிருந்தாங்க. பறவைகள் அடிக்கடி வந்து மேலே பறந்துட்டு இருந்தது. மேலே அப்புறம் உட்காந்துட்டு பறக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தகர செட்டில் பட்டபட்டான்னு ஒரு சவுண்டு வந்தனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திடீர் திடீர்னு பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, யானை வரக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. அதனால் அங்கே வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பால்கனி மாதிரி கொடுத்துருந்தாங்க. மேக்ஸிமம் அங்கே தான் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் விடியற் காலையில் தூக்கம் வந்துச்சு, தூங்க போயிட்டு தூக்கம் வந்துருச்சு. இப்போ 6 மணிக்கு மேலே எழுந்திரிச்சு நம்ம வீடியோஸ் பார்ப்போம். காலை நேரத்தில் பாருங்கள், காலையில் 6 மணிக்கு இப்போ எடுத்தது. நம்ம இப்போ இந்த டீ டாப் ஹவுஸுக்கு கீழே தெரிஞ்சு வந்த வியூ பாயிண்ட். இங்கேருந்து பார்க்கும்போது வியூ அட்டகாசமாக இருக்கும். நம்ம அங்கே போய் பார்ப்போம் வாங்க. நைட் டைம் வந்ததுனால வந்து நாங்கள் வியூ சரியாக பார்க்க முடியல. இப்போது மார்னிங் எழுந்தாச்சு 6 மணிக்கு. இப்போது நீங்கள் பாருங்கள் இந்த ஐலாண்டோட வியூ பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸில் ஏறி போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்துச்சு. கீழெல்லாம் தண்ணீர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேறு சகதியமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்டில் இருக்கிற மூங்கில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த மலை தண்ணீர்லாம் பார்த்தா ஊறி கொஞ்சம் டேமேஜஸ் நிறையா இருந்துச்சு. கொஞ்சம் பார்த்து கைடு வந்து கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்குங்க, கீழே கீது விழுந்துடாதீங்கன்னு சொல்லியிருந்தார். நாங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக தான் நாங்கள் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த வியூ பாயிண்ட்னு நான் தனியாக ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துட்டேன். ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற ஃபீல் எனக்கு கிடச்சிச்சுங்க. காலையில் அந்த சில்லில் இருக்கிற கிளைமேட்டுக்கு வந்து அவங்க ஒரு பிளாக் காஃபி கொடுத்துருந்தாங்க. காஃபி சும்மா சூப்பராக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஃபோட்டோஸ் கிடச்ச டைமில் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா என்றைக்குமே பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நம்மளுக்கு வந்து மெமரபிளாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் தான். அதனால் வந்து எங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டோம். இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா
ஃபோட்டோஸ் எல்லாம் சும்மா சூப்பராக வரும். அதனால் வந்து நாங்கள் வந்து பிடிச்ச ஸ்டைலில் எல்லாருமே அந்த ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், இந்த போட்டில் கொண்டிருக்கிற அந்த ஃபோட்டோஸ் தான் எனக்கு லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ஃபோட்டோஸ். அப்படின்னு சொன்னதுனா அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றக்கு வந்துட்டோம். நைட் டைமில் இந்த குடியில் நீங்கள் சரியாக பார்த்துருக்க மாட்டேங்க இருட்டில். இப்போ காலையில் பாருங்கள், தெளிவாக இருக்குது. எப்படி அழகாக வந்து இந்த நம்ம சாப்பிட்றதுக்காகவே இந்த டைனிங் ஹால் வந்து அவர் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபில் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அவங்க இது மூங்கிலாலேயே ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்குறக்கே பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமாக இருந்துச்சு. இங்கே உட்காந்து சாப்பிட்றதே ஒரு புதுவித அனுபவமாக தான் இருந்துச்சு. சப்பாத்தி தக்காளி தொக்கு ரெண்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க. சப்பாத்தி தக்காளி தொக்கு பிரகாஷ் என்கிற ராம்குமார். ஏன்னா ராம்குமார் தான் கன்ஃபியூஸ் ஆகிரும். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. நீங்கள் இப்போ அடுத்து பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தங்கியிருந்த அந்த பேம்பா ஹவுஸோட ஃபுல் வீடியோஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த வீடியோஸ் காட்டாமல் இருந்தால் அந்த வீடியோ முழுமையடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்து வர வீடியோவில் அந்த ரூம்ஸை பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் ரூம் வெக்கேட் பண்ணி இப்போ கிளம்ப போகிறோம். இந்த இடத்துக்கு அவங்க வச்சுருக்கிற பேர் பார்த்தீங்கன்னா பேம்போ ஐலாண்ட்னு வச்சுருக்காங்க. வாங்க இப்போ மேலே போயிட்டு நம்ம ரூம்ஸ் எப்படி இருக்குது, பாத்ரூம் எப்படி இருக்குன்னு அந்த ரூமோட ரிவ்யூ பார்ப்போம். மேலே போகிறக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து மலையிலலாம் ஊறி ஊறி பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் விட்டு விட்டு தான் இருந்துச்சு. நம்ம அவங்க மேலே போகும்போது சொல்லியிருந்தாங்க, இந்தந்த இடத்துல நீங்கள் கால் வைக்காதீங்க, ஸ்லிப் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் வந்து நாங்கள் ஒவ்வொரு தடவை மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கவனமாக தான் மேலே போனோம். இப்போது மேலே வந்துட்டோம். மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெளிப்புறம் உங்கள் பூரா வந்து நல்லா ஃபிட் பண்ணி கலர் கலர் பெயிண்ட் அடித்து நீட்டாக வச்சுருந்தாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ரூம்ஸில் ஒரு தாராளமாக நாலு பேர் நல்லா படுத்துக்கிற மாதிரி தான் ஒரு ஸ்பேஸில் ரெண்டு காட் போட்டிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன் வந்து பாருங்கள், அங்கே ஒரு பெட்டு வச்சுருக்காங்க. அந்த பெட்டு வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நாங்கள் வெக்கேட் பண்ணுறக்காக பார்த்திங்கன்னா எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டைமில் எடுத்த வீடியோ இது. பாத்ரூம் பார்த்திங்கன்னு வைங்க, நம்ம வீட்டில் நம்ம இருக்கிறவரையே பார்த்திங்கன்னா இங்கே பாத்ரூம் பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக இருந்துச்சு. அந்த க்ளோசெட் ஆகட்டும், வாஷ்பேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக தான் அவங்க வச்சுருந்தாங்க. குறையே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு வந்து சும்மா ஜம்முன்னு வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த அனுபவம் உங்களுக்கு புரியும். நாங்கள் வந்து இப்போது ரூம்ஸ் எல்லாம் காலி பண்ணிவிட்டு இப்போ கீழே போக போகிறோம். ட்ரீட் ஆஃப் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெக்கேட் பண்ணியாச்சு. அடுத்தது பேம்பா ராஃப்ட் மூங்கில் படகில் வந்து நீ இந்த தீவை விட்டு கிளம்ப போகிறோம். இப்போது கிளம்பி அடுத்து நேராக டாப் ஸ்லிப். நாம் இப்போ இந்த ஐலாண்டு விட்டு கிளம்ப போகிறோம். நைட் டைம் வந்ததுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ட்ரிப்பு நீங்கள் பார்க்க முடியல. நாங்கள் வீடியோவும் தெளிவாக இல்லாதனால அது ஒரு சில வீடியோஸ் மட்டும் தான் உங்களுக்காக போட்டிருந்தோம். இப்போ நம்ம ரிட்டர்ன் கிளம்பி போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை தெரியும், அந்த பிளேஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிற உங்களுக்கே தெரியும். பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த மூங்கில் படகை பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த படகை பார்த்ததையுமே நீங்கள் இதில் ஒரு பயணம் போகணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை வரும். அந்த மாதிரி தான் ஒரு அற்புதமான ஒரு படகாக அது இருந்துச்சு. அவங்க தான் பாருங்கள் அந்த மூங்கில் படகை துடுப்பு போட்டு இயக்குறவங்க, அவங்க தான் நம்மளுக்கு சமையல் பண்ணி கொடுத்தவங்களும். அதுக்கப்புறம் பாருங்கள் அங்கே நின்றுட்டு இருக்காரு பாருங்கள், அவர் தான் நம்ம கூட வந்த கைட். நம்மளுக்கு அந்த டே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவர் நம்ம கூட தான் இருந்தார். இவர் தான் அந்த பழங்குடியினத்தை சேர்ந்த அந்த கைடு இவர். நம்ம இவர் மட்டும் வரமாட்டாங்க, நிறையா கைட்ஸ் இதில் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டியூட்டி மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. இவங்களோட நல முன்னேற்றத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட் வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் பழங்குடி இனத்தவருக்கு உண்டான ஒரு முன்னேற்றத்துக்காக தான் இந்த எல்லா டெவலப்மெண்ட்டுமே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இயற்கையை பார்க்கறதுக்காக வரும்போது அந்த இயற்கையை வந்து நம்ம பால் பண்ணக்கூடாது, இயற்கையை ரசிச்சுட்டு போகிற மாதிரி தான் நம்ம இருக்கணும். பாருங்கள் இந்த படகுல போகிற பயணம் எப்படி இருக்குன்னு நீங்களே தெரியும்.
முன்னாடி ரெண்டு பேர் துடுப்பு போட்டிருக்காங்க, பின்னாடி ரெண்டு பேர் துடுப்பு போடலாம். ஆனால் அவர் கைடு வந்தவர் அவர் மட்டும் தான் துடுப்பு போட்டார். எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசையாயிடுச்சு நம்ம துடுப்பு போடலாம் அப்படின்ட்டு. ஒரு சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு துடுப்பு போடக்கூடாது ஆப்ஷன்ஸ் இருந்தது. நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அதில் உட்காந்து அதை துடுப்பு போட்டு பார்த்தோம். அவங்க ரெகுலராக போகிறதுனால அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்க கரெக்டாக பண்ணாங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாதனால பார்த்தீங்கன்னா சரியாக துடுப்பு போட முடியல. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் அது எவ்வளோ காமெடியாக இருக்குதுன்னு பாருங்கள். என்னால் பாருங்கள் அந்த துடுப்பை வந்து ஆக்ஷன் பண்ணவே முடியல. நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த ஆக்ஷன் பண்ணிகிட்ருந்தேன். அந்த மாதிரி தான் ஒரு காமெடியாக தான் இந்த இது போச்சு. நீ வரப்போகிற வீடியோவில் பாருங்கள், நாங்கள் இந்த மூங்கில் படகில் பண்ண ஒரு சில ஃபன்ஸ் உங்களுக்காக வரும். நாங்கள் வந்து ஒரு மெமரிஸ்க்காக பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபன்ஸ் பண்ணோம். அது ஏன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு போகும்போது நம்ம பண்ணக்கூடிய அந்த ஃபன்ஸ் தான் வந்து காலம் முழுக்க நம்மளுக்கு ஒரு மறக்க முடியாத நினைவுகளாக இருக்கும். அதுதான் காலத்துக்கும் அழிக்க முடியாத ஒரு சில நினைவுகளை கொடுத்த இந்த தீவை விட்டு தான் நம்ம இப்போ கிளம்பியாச்சு. நம்ம இனி எங்கே போய் தங்கினாலுமே இந்த தீவில் தங்கின ஒரு அனுபவம் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து டவுட் தான். அப்படி ஒரு மறக்க முடியாத நினைவுகளை சுமந்துட்டு தான் இந்த தீவை விட்டு நாங்கள் கிளம்புறோம். ஃபைனலி இப்போ நாங்கள் மறுக்கரை அடைஞ்சிட்டோம். இந்த கரையை மேலேருந்து மேலேறி நாங்கள் கார் பார்க் பண்ணி இந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போது கார் எங்கே பார்க் பண்ணியிருந்தோம், இந்த டேமோட ஆஃபீஸில் தான் பார்க் பண்ணியிருந்தோம். இதுதான் அந்த இடம். இங்கேருந்து நாங்கள் நேராக கிளம்பி இப்போ டாப் ஸ்லிப் தான் போகிறோம். ஒரு ட்ராவல் நம்ம போகிறோன்னா அது வந்து ஒரு மறக்க முடியாத இனிமையான நினைவுகள் நம்மளுக்கு தரணும். அது பார்த்திங்கன்னா இது டபுள் மடங்கு எங்களுக்கு இந்த ட்ராவல் கொடுத்துச்சு. இந்த அழகிய பரம்பிக்குளத்துக்கு நீங்களும் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் அப்படின்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் அங்கே போகிறக்குண்டான எல்லா, அதாவது வந்து ஜங்கிள் சஃபாரியிலேருந்து ட்ரக்கிங்லேருந்து அங்கே தங்கறக்குண்டான எல்லா டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டேட் வசதியாக இருக்கோ அந்த டேட் ஃப்ரீயாக இருந்ததுன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. உங்களுக்கு எங்களை மாதிரியும் ஒரு மறக்க முடியாத அனுபவமாக தான் இது இருக்கும். இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த பரம்பிக்குளம் டேமுக்கு போன அந்த சஃபாரி வீடியோ வரும், அதையே மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.